வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி என்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. தேர்தலினுடைய முடிவுக்கு பின்பாக தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களா இருக்கட்டும், முன்னணி ஊடகங்களா இருக்கட்டும், அதற்கு பின்பாக விசிகாவால் நடத்தப்படக்கூடிய ஏதேனும் கூட்டமாக இருக்கட்டும், இந்த கூட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு 10 தொகுதியிலுமே தோல்வி அடைந்ததை விமர்சிக்கும் விதமாக இவர்களுடைய அந்த கருத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதிலையும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க, திரு திருமாவளவன் அவர்களும் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் அண்மையில ஒரு கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. அப்ப திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றது என்னன்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியில போட்டியிட்டது, 10 தொகுதியிலுமே தோல்வி அடைந்திருக்கின்றது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது 2 தொகுதி தான், 2 தொகுதியிலுமே வந்து நாங்க வெற்றி பெற்றிருக்கின்றோம், இது வந்து எங்களுடைய இருப்பை காட்டுகிறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பின்னடைவை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு ஆளூர் ஷானவாஸ் அவருடைய கருத்தை வச்சிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்களும் அதான் சொல்றாங்க, எங்களை வந்து இது பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க, இன்னைக்கு அவங்க வந்து வெற்றிடமா போயிட்டாங்க, அவங்க வந்து இப்போ இன்னைக்கு அங்கீகாரம் இழந்த ஒரு கட்சியா இருக்கிறாங்க, நாங்க 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராடி இன்னைக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம், இன்னைக்கு அங்கீகாரம் இல்லாத மாநில கட்சி அப்படின்னாக்கா அது பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற நிலைக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு நபர் இருப்பாரு, அதாவது அவர் பேர் என்னவோ சொல்லுவாங்க, புரோக்கர் தமிழனோ சம்திங் ஏதோ சங்க தமிழனோ சொல்லுவாங்க, அவர் வந்து மாங்கொட்டை அழுகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். இப்ப நம்மளுடைய கேள்வியா என்ன அப்படின்னாக்க, இந்த காணொலிகள் வந்து இணையதளத்துல பெருமளவு பரவி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த காலம் இந்த களம் அப்படிங்கிறது ஏதுவானதா உள்ளதா இல்லையா என்பதை சுய பரிசோதனை பாட்டாளி மக்கள் கட்சி செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதனை மனதில் வைத்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, 2024 எங்களுடைய இலக்கு கிடையாது, 26ன்றதை நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டோம், அதனால இந்த தோல்வி எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவர் வந்து மிக இலகுவா அந்த விடயத்துல இருந்து கடந்து போயிட்டார். ஆனா விசிகா அவங்க 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம முதல்ல நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம், இந்த வெற்றி பெற்ற 2 வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்லாம, உங்களினுடைய அடுத்த கட்ட பணிகளை நோக்கி செல்லாம, பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் செய்து ஆதாயம் அடைவதில் உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு மகிழ்ச்சின்றது தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி நின்னது 10 தொகுதியில, ஆமா தோல்வி அடைந்துதான், இருப்பினும் கூட திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியோடு, அதாவது இங்க இருக்கக்கூடிய திமுக, விசிகா, கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம் போன்ற பல்வேறு கட்சிகள் எதிர்க்கக்கூடிய பாஜகவுடனான கூட்டணியை இந்த தேர்தலில் முன்வைத்து 10 தொகுதியில குறைவான வாக்கு வித்தியாசத்துல நாங்க தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆனால் விசிகாவை பார்த்து நாங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், இதே திருமாவளவன் அவர்கள் நெகிழ்ச்சியா சொல்றார், 4 நூற்றாண்டு காலம் இந்த அங்கீகாரத்திற்காக நாங்கள் போராடினோம், இன்று எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்ததுன்ற, 4 நூற்றாண்டு காலம் தனித்து எதிலாவது திருமாவளவன் அவர்கள் போராடிக்கிறாரா, எந்த ஒரு தேர்தலையாவது தனித்து களம்பெறிஞ்சிருக்கிறான்றதுதான் பெரும் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு 2 தொகுதி வாங்குறீங்க, இந்த 2 தொகுதியையும் பொது தொகுதியா? இல்ல, 2 தொகுதியுமே தனி தொகுதி. ஏன் பொது தொகுதியில நிக்க வேண்டியதானே திமுக கிட்ட போயிட்டு எங்களுக்கு இந்த 2மே தனி தொகுதி வேணாம், 2 பொது தொகுதியா கொடுங்கன்னு சொல்லிட்டு பொது தொகுதியில நீங்க களமிறங்கி அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் அது உங்களுக்கான கிரெடிட். ஆனா நீங்க பானை சின்னத்தில் போட்டியிட்டாலுமே கூட தற்போது நீங்கள் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தானே தவிர்த்து விசிகாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, நிச்சயமா கிடையாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் பெரும் போராட்டத்திற்கு பின்பு நாங்கள் பெரிய அங்கீகாரம் அடைந்து விட்டோம், நாங்கள் வந்து முன்னேறி சென்று விட்டோம் என்று பிறரை விமர்சிக்கக்கூடிய விசிகா ஏதேனும் ஒரே ஒரு தேர்தல்யாவது தனித்து நின்று போட்டியிட்டு இருக்கின்றதா, அதான் கேள்வி. இன்னைக்கு திமுக கிட்ட உங்களுடைய சொந்த சமுதாயத்தினுடைய வாக்கினை நீங்கள் அடமானம் வைத்திருக்கீர்கள். மயிலாடுதுறை தொகுதி கேட்டீங்களே, ஏன் கொடுக்கல? ஒரு பொது தொகுதி ஏன் உங்களுக்கு கொடுக்கல? பெரும் கேள்வி எழுது இல்லையா? உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னமும் வேங்கை வயல்ல அந்த பீ தண்ணி இன்னும் நாரிக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் அந்த மக்கள் மனவேதனை தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கணும். அந்த கயவர்கள் யார் என்று தெரியாமல் நாங்கள் எந்த ஒரு தேர்தல் களத்தையும் சந்திக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தேர்தலை புறக்கணித்து இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னைக்கு பெரும் தலைவராக போற்றப்பட்டிருப்பீர்கள். அப்படியே இல்லைனாலுமே கூட உங்களுக்கு கொடுத்த 2 சீட்டு, இந்த 2 சீட்டுல நீங்க நிக்காம சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில பிரிதொருவரை தேர்ந்தெடுத்து நிற்க வைத்திருந்தார்கள் எனில் நீங்க வந்து இன்னும் உங்களுடைய மக்கள் உங்களுக்கு மீதான நம்பிக்கை கூடியிருக்கும். உங்களுடைய சுய பதவிக்காக, உங்களுடைய சுய
ஆதாயத்திற்காக உங்கள் சமூக மக்களினுடைய வாக்கை திமுகவில் அடமானம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏன் எங்களை விமர்சனம் பண்றீங்க? நாங்க எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு மேடையிலுமே இது வரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் உங்களை ஒரு இடத்துல கூட உங்க பேரை கூட உச்சரிச்சது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்க கட்சியை சார்ந்து ஊடகத்துல பேசக்கூடியவர்கள் மேடையில பேசக்கூடியவர்கள் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நீங்க வெற்றி அடைந்துட்டீங்க, கடந்த முறை வெற்றி அடைந்தீங்க, இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க, இந்த தொகுதி எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு? உங்களை காரணம் சொல்லிட்டு உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களை பின்தொடரக்கூடிய மக்களே போஸ்டர் அடிச்சு ஒட்டிருந்தாங்க எங்க காணோம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கிதான் முன்னோக்கி செல்ல வேண்டும். அதை விடுத்து உங்க கட்சியில இருக்கிறவங்க, உங்களுடைய ஐடிவிங்க, உங்களுடைய மீடியா பர்சன்ஸ், ஸ்போக்ஸ் பர்சனு எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கான அவசியம் என்ன? திமுக உடனான கூட்டணி இல்லாமல் நீங்கள் இந்த 2 தொகுதியை வென்றிருந்தீங்கன்னா நாங்களே அதை பத்தி பெருமையா பேசுவோம். திமுக அவர்களுக்கு ஒரு கணக்கு கூடுதலாக இருக்க வேண்டும், இரு கணக்கு கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக சீட்டு கொடுத்து உங்களை தேய்க்க வச்சிருக்கிறாங்க. ஒரு பொது தொகுதியில நின்று நீங்க முதல்ல வெற்றி பெறுங்க, அப்பதான் உங்களுடைய இருப்பு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பின்னடைவுக்கு சென்றிருக்கின்றது, நாங்க கூட விழுப்புரம்ன்ற ஒரு தனி தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க ஒரு பொது தொகுதி, ஒரு பொது தொகுதி ஒரு தனி தொகுதின்னு போட்டிட்டு இருக்கலாம், எதுவும் கிடையாது. நீங்க கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறீங்க, காங்கிரஸ் ரொம்ப யோக்கியமானா மதசார்பற்ற கூட்டணி சொல்றீங்களே, மண்ணோடு மண்ணாக ஈழத்திலேயே மக்களை கொன்று குவித்த கட்சி அந்த கட்சி, அங்கே பச்சிலம் குழந்தைகள் தாரிலே முக்கி எடுத்த போது சிரித்து கொண்டிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கட்சி அந்த கட்சி, அந்த கட்சி கூட இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அது ஒரு முற்போக்கு கூட்டணின்னு சொல்றீங்களே, அது மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றீங்களே, எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? நேத்துக்கு ஒரு போட்டோ ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு, அதோடைய போட்டோ வேணா நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல. அந்த கூட்டணி கட்சியில வெற்றி பெற்றவர்கள் நிக்கிறாங்க, அப்ப திரு திருமாவளவன் அவர்கள் நடுவில் நிக்கிறாரு, அத வந்து ஒரு நபர் என்ன பண்றாருன்னா கையை பிடிச்சி எடுத்துட்டு ஓரமா நிக்க வைக்கிறாரு. எப்படி இருந்திருக்கும்? அதை சுட்டி காட்டி திரு பால அவர்கள் வழக்கறிஞர் திரு பால அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார், அரசியல் ரீதியாக 1000 கருத்து வேறுபாடுகள் நமக்குள் இருக்கலாம், ஆனால் ஒரு தமிழனாக இந்த காணொலியை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆதகமாக இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்தாண்ட போயிட்டு மாங்காய் பிதுங்கிடுச்சு மாங்காய் அழுகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்க கட்சி சார்ந்தவங்க எல்லாம் ஊடகத்துல பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு முன்னோக்கி அரசியல் கிடையாது. உங்களுடைய இளைஞர்களை நீங்கள் முதல்ல நல்வழிப்படுத்தணும், உங்களுடைய இளைஞர்களை முதல்ல நீங்க சீர்மிகப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வன்மம் விதைக்கப்பட்டிருக்கின்றது அந்த இளைஞர்கள் மத்தியில, அந்த இளைஞர்கள் மத்தியில அவர்களுடைய எண்ணத்திலையும் மனதிலையும் விஷமத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அது முற்றிலுமாக மாற வேண்டும். தேர்தல் இல்லை வெற்றி பெற்றால் மக்களுக்கு அடுத்து செய்ய என்ன இருக்கின்றது, என்ன செய்ய வேண்டும் என்பதை அலசி ஆராய்ந்து ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான முயற்சியை முன்னெடுக்க வேண்டுமே தவிர்த்து, தேர்தலிலே தோல்வி அடைந்த கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவது விமர்சிப்பது என்பதெல்லாம் அரசியல் நாகரிகமே துளியும் கிடையாது. இது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தேர்தலுடைய முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், இதே நிலைமை 26ல் இருக்குமானா இருக்காது, நிறைய மாற்றங்கள் வரும், அப்ப நாங்க உங்களை பார்த்து விமர்சனம் பண்ண முடியுமான்னா மாட்டோம். ஏன்னா அதுதான் எங்க சின்னையாவுடைய டீசல் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப கூட இத்தனை பேர் இந்த ஊடகத்துல பாமக அப்படி இப்படி பேசுறாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. இதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு. நாங்கள் வந்து விமர்சனத்தை ஒருபோதும் வந்து நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம், தோண்டு போயிட மாட்டோம். ஆனா இது மாதிரியான தேவையற்ற விமர்சனங்கள் உங்க கட்சியினுடைய தரத்தை குறைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியே. இதை அனைவரும் பார்க்க வேண்டும். யார் ஒருவரும் தேர்தல் காலத்தில் வெற்றியோ தோல்வியோ என்பது இயல்பானது என்பதை நினைக்க வேண்டும். தோல்வியுற்றவர்களை விமர்சனம் செய்வது, ஏளனமாக பேசுவது, தேவையற்று அவர்களுடைய சின்னத்தை சித்தரிப்பு செய்து பதிவிடுவது என்பதெல்லாம் இங்க பிரயோஜனம் அல்லாத ஒன்று. எதிர்வரக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணி அல்லாமல் திரு திருமாவளவன் அவர்கள் தனித்து நின்று பொது தொகுதியிலையும் தனித்து தொகுதியிலையும் போட்டியிட்டு அந்த வெற்றியை முன்னோக்கிய வெற்றியாக சொல்ல வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். இன்னைக்கு திமுக கிட்ட நீங்க போயிட்டு நின்று அவங்கள்ட்ட சீட்டு வாங்குறது வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உங்க சமுதாய மக்கள் உங்களை பெரிய அளவில் நம்பிட்டு இருக்கிறாங்க, உங்களை ஒரு பெரும் போராளியா உருவகப்படுத்திருக்கிறாங்க. அது திமுகவால் உங்களுக்கு கெட்டுவிட போகிறது. ஏன்னா திமுக நயவஞ்சகம் அது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அரசியல் ஆதாயத்திற்காக நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. விசிகாவை சார்ந்தவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை தான், அரசியல் களத்துல எது வேணாலும் மாறும், ஒருவரை ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய அரசியல் ஆரோக்கியமான அரசியல் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்ட நகர்விற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி கொண்டிருக்கின்றது. வெற்றி பெற்ற 2 தொகுதிகளிலும் அந்த மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும். அந்த மக்கள் உங்களை மீண்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு குறையில்லாமல் நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.